விஜய் தேவரகொண்டா சமந்தா நடிப்பில் குஷி அப்படின்ற திரைப்படம் வெளியாகியிருக்கு இந்த படத்தை சிவா நிர்வானா அப்படின்றவர் இயக்கியிருக்காரு தமிழ் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழிகள்லையும் இந்த படம் வந்து இருக்கு தமிழகத்தில் இந்த படத்தை இரநூறு திரையரங்குகளில் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துடைய கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கடவுள் நம்பிக்கையே இல்லாத இன்னொரு குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒரு காரணம் வந்து இணைக்குது அது என்ன அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படம் இதில் வந்து கடவுள் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்ணா சமந்தாவும் கடவுள் நம்பிக்கை இல்லாத குடும்பத்து பையனா விஜய் தேவரகொண்டாவும் வராங்க இவங்க ரெண்டு பேரும் காஷ்மீரில் சந்திச்சுக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது அந்த காதல் திருமணத்தில் முடியுது அந்த திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்துடைய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து அந்த இயக்குனர் தான் சொல்ல நினைச்சத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அந்த காதல் அப்படின்ற மையப்படுத்தியே இந்த படம் முழுவதும் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஆத்திகம் நாத்திகம் அப்படின்ற ரெண்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி போகாமல் காதல் அப்படிங்கிற அடிநாதத்துக்குள்ளேயே வந்து இந்த திரைக்கதை முழுவதும் எழுதப்பட்டிருக்கு அதன் காரணமாக காதல் சார்ந்த காட்சிகள் தான் அதிகம் இந்த திரைப்படத்தில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல் காட்சி தான் அதே போல் அந்த காட்சிகள் நீண்டுக்கிட்டே போகிறது படத்துக்கு ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் சில இடங்களை வந்து தவிர்த்துருந்தால் இந்த படம் வந்து இன்னும் லென்த்து வந்து கம்மியாக இருந்திருக்கும் அது படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கும் காமெடி அப்படின்றதும் இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் இல்லை வெண்ணிலா கிஷோர் வந்து படத்தில் வராரு அவர் முதல் பாதியில சில காட்சிகளில தான் இருப்பாரு அவர் பேசக்கூடிய வசனங்களை கோருது கவனிச்சா சில இடங்கள்ல நம்ம வந்து சிரிக்கலாம் இந்த படத்தோட நாயகன் விஜய் கொண்ட இயக்குனர் மணி தீவிர ரசீகரா வராரு இதன் காரணமா அதையே கான்செப்டா வெச்சு ஒரு பாடலை உருவாக்கி இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மணி ரத்னம் வெளியான படங்களின் தலைப்பை வந்து பாடல் வரிகளாக்கி ஒரு பாட்டை உருவாக்கி இருக்காங்க அது இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு இந்த பாட்டு மட்டும் இல்லாம படத்துல வர மற்ற பாடல்களுமே கேட்கும் வகையில தான் இருக்கு ஆனா அதை படமாக்கின விதத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா படமாக்கி அப்படின்னு அப்படி தோண வைக்குது ஏனா இன்ட்ரஸ்டிங்கா இருந்து

இருந்திருக்கலாம் தோணவிக்குது ஒட்டு மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதி நம்மளுக்கு சில காட்சிகள் போராக அமைஞ்சாலும் இரண்டாம் பாதி இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு குறிப்பாக அந்த கடைசி இருபது நிமிஷ காட்சிகள் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம் விஜய் தேவராகொண்டா நடிப்பில் லாஸ்ட்டாக வந்த லைகர் திரைப்படத்தை விட இது பெட்டர் திரைப்படம்னு சொல்லலாம்